வணக்கம் மக்களே, குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. நேற்றுலேருந்து இந்த பிக் பாஸே ரொம்ப போரிங்காக போயிட்டு இருந்தது. இறக்கணாண்டா ப்ரோமோவை காலிலேயே தரமான ப்ரோமோவை இறக்கியிருக்கான். நேற்று போரிங்க்கு இன்னைக்கு தரமான சம்பவம் லைவில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. ரெண்டு வீடுக்கும் ஒரு முற்றும் பகை. ஸோ ரெண்டு வீட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை உருவாகிறது தான் இந்த ப்ரோமோ. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போர்டில் காலில் எழுதுவாங்களே மெனு. ஸோ இந்த கேப்டன் விக்ரம் வந்ததுக்கப்புறம் போர்டில் மூணு வேளை மெனு எழுதிடுவார், ஓகேவா? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஸோ மெனுவில் புதுசாக ஏதோ ஒரு டிஷ்ஷை எடுத்துன்னு போய் ஆட் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் லைவும் செக் பண்ணேன், இப்போ ப்ரோமோவும் செக் பண்ணேன். லைவில் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஸோ அந்த மார்னிங் இருக்கா, மார்னிங் ஏதோ ஒன்று, அந்த இடத்துல வந்து கர்ட் ரைஸ், அந்த தயிர் சாதத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோவில் அந்த தயிர் சாதம் இருக்குது, லைவில் அந்த தயிர் சாதம் இல்லை, இதை ஆட் பண்ணியிருக்காங்க போல. உடனே இவர் கேள்வி, என்னடா இது இப்போ மெனுவில் புதுசாக ஆட் பண்ணியிருக்கு, என்னடா அப்படின்ற மாதிரி மொதல் கேள்வி கேட்குறாரு, ஓகேவா? இது கேட்டவொடனே அங்கே பெரிய பரபரப்பு, பெரிய சண்டைகள்லாம் நடக்குது. ஏன்னா ஆல்ரெடி ரூல் புக்கை ஃபாலோ பண்ணி தான் பண்ணணுன்றது இவரோட குறிக்கோள், பிரதீப்போட குறிக்கோள். ஸோ ஏற்கனவே இந்த ரூல் புக்கை பேஸ் பண்ணி இன்னைக்கு நிக்சனுக்கும் இவருக்கும் ஒரு பக்கம் சண்டை வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, என்ன எழுதிருக்கீங்க, ரூல் புக்கை மீறி எழுதிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவர் பேசியிருப்பார் போல. இது ஒரு பெரிய சண்டையாக வளர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெண்டு வீடுமே செம்ம சண்டையில் இருக்கிறதால என்ன பண்ணிட்டாங்க, ஐஷு ஒரு முடிவு சொல்கிறாங்க. ஏழு பேர் வந்தால் தான் இங்கே வேலை செய்வோம், எங்களுக்கு ஒரு ஆள் வரணும், அந்த ஒரு ஆள் வர சொல்லுங்கள், நாங்கள் வேலை செய்வோம், இல்லைனா நாங்கள் வேலை செய்ய மாட்டோம், ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க. இது எடுத்தோன்னா இன்னும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கைகால் புரியாமல் ஒரு பக்கம் மண்டையை பிச்சுக்கிட்டு குரூப்பாக உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வந்தாங்க நம்ம ரவீனா வந்து, அம்மா கொஞ்சம் அந்த கேக்கு கொடுமா, ஃப்ரிட்ஜில் இருக்கிற கேக்கு கொடுமான்னு கேட்குறேன். ஸ்ட்ரைக்குனா உனக்கு கேக்கு அதா அஸ்ட் ஒரு மனாகட்டியும் கிடையாது, கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கிளம்பி ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் உள்ளே உட்காந்து, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அவன் நமக்கும் சோறு தேவை, அவங்களுக்கும் சோறு தேவை, அவங்க இப்படி பண்ணாங்கன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி உள்ளே உட்காந்து பிக் பாஸ் வீடு டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க சோறு செய்கிற மாதிரி ஐடியாவில் இல்லை, ஸ்மால் பாஸ் வீடு அவங்க வேலை செய்கிற மாதிரி ஐடியாவில் இல்லை, இங்கே இருக்கிறத நம்ம என்ன பண்ணுமோ அதை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போய் என்னென்ன பொருளை எடுத்துகிட்டு வர முடியுமோ கேப்டனை வச்சு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி, விக்ரமை வச்சு என்னென்ன பொருட்கள் இந்த ஸ்மால் பாஸ் வீட்டிலேருந்து எடுக்க முடியுமோ அதெல்லாம் ஒரு பக்கம் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வீட்டில் இருக்கவங்க ஐஷுலாம் எடுத்து பொருட்களை எங்கே எடுத்து சேஃப்டி பண்ண முடியுமோ அந்த மாதிரி சேஃப்டி வச்சுட்டு இப்படி போயிட்டுருக்கு ப்ரோமோ. ஸோ இந்த விஷயம் பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி ஜோவிக்கு அவர ஒரு பக்கம் பொங்கி எழுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த ப்ரோமோவில் காட்டப்படுது. பட் நேற்று எபிசோடுக்கு இன்றைக்கி ஏதோ தரமான சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. காலைல ஒரு பாட்டு கலக்கிற மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எபிசோடில் இந்த ஒரு சண்டை இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் இருக்குது, ரீபேமெண்ட் டாஸ்க்ன்ற மாதிரி இன்றைக்கி எபிசோடு நிறைஞ்ச வேறு மாதிரியாக போகுதுன்றது தான் என்னோட கருத்து. சரி, அடுத்து காலையிலேயே ஒரு ஃபைட் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு லைவில், அதெல்லாம் பார்த்துட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நேஷனல் சேனலோட இணைஞ்சிருங்க.